drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் ஆட்டிறச்சி குழம்பு எப்படி ஜஃப்னா ஸ்டைலில் செய்கிறதுண்டு பார்க்க போகிறோம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ ஆட்டிறச்சி எடுத்துருக்கிறேன். 1 கிலோ ஆட்டிறச்சியும் பெரிய பெரிய துண்டுகளாக தான் இருக்கும். இதை நான் இப்போ சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆட்டிறச்சியில் வர கொழுப்பை நாங்கள் குட்டி குட்டி பீசஸாக வெட்டிக்கொள்ள போகிறோம். எடுத்த ஆட்டிறச்சி எல்லாத்தையும் இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வெட்டி எடுத்தா பிறகு நல்ல ஒரு குழம்பு ஆக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நாங்கள் ஏற்கனவே குட்டி குட்டி பீசஸாக வெட்டி வச்சுருந்த கொழுப்பை கொஞ்சம் போட்டு வதக்கி கொள்ளணும். இந்த கொழுப்பிலேருந்து ஒரு எண்ணெய் வரும். இந்த எண்ணெயில் நீங்கள் தாளிச்சிங்கன்னா ஆட்டிறச்சி குழம்பு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுப்பை நீங்கள் வதக்கும் போது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும், இல்லாட்டி எரிஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் விட்டு அதிலிருந்து ஆயில் வரும் வர இது மாதிரி வதக்கி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த கொழுப்பிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வர தொடங்கிட்டது. இனி நான் இந்த ஆயிலில் சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இனி நான் இதுக்கு வெங்காயம் போட்டு ஒரு அரை பதத்துக்கு வதக்கி கொள்ள போகிறேன். வதக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். ஆட்டிறச்சி கொழுப்பில் இருந்து வந்த எண்ணெய் காணாமல் இருக்கிறதால நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்ள போகிறேன். இனி நான் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி கொள்ள போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டது. இப்போ நான் வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன்.
எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டது. இனி நான் வந்து வெட்டி வச்சிருக்கிற ஆட்டிறைச்சியை இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இதில் சுவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். எல்லாம் நல்லா புரட்டிட்டு ஒரு மூடி போட்டு இந்த இறைச்சியை அவிய விட போகிறேன். இறைச்சியில் இருந்து கொஞ்சமாக தண்ணி வரும், அந்த தண்ணி வரும் வர மூடி போட்டு அவிய விட போகிறேன். இப்போ வந்து இந்த இறைச்சியிலேருந்து தண்ணி வந்துட்டது. இந்த தண்ணி வற்றும் வர நாங்கள் நல்லா இந்த இறைச்சியை அவிச்சு கொள்ளணும். இறைச்சியிலேருந்து வந்த தண்ணி எல்லாம் வத்தின பிறகு இதுக்கு நான் வந்து ஜஃப்னா கறி பவுடர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஜஃப்னா கறி பவுடர் உங்களுக்கு தெரியும், அந்த கறி பவுடரில் வந்து எல்லா மசாலாவும் இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து ஜஃப்னா கறி பவுடர் மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். தூள் சேர்த்த பிறகு இந்த தூள் வந்து இருக்கிற தண்ணி எல்லாம் இழுத்துரும். இனி நான் வந்து இந்த தூளையும் இறைச்சியையும் நல்லா புரட்டிட்டு மூடி கொண்டு போட்டு அவிய விட போகிறேன். இப்போ இந்த இறைச்சியும் நாங்கள் போட்ட தூளும் நல்லா சேர்ந்து அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்ளலாம். குழம்பு நீங்கள் பெருசாக தேவையில்லை, இது மாதிரி ஃப்ரையாகவே போதுமானு நினச்சிங்கன்னா நல்ல அடுப்பை லோவில் விட்டுட்டு ஆட்டிறைச்சி புரட்டல் மாதிரி எடுக்கலாம். நான் வந்து இதில் 2 கப் தண்ணி விடுறேன். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவில் நீங்கள் தண்ணி விட்டுக்கொள்ளலாம்.
இப்போ எங்களோட குழம்பு கொதி எழும்பிட்டுது. குழம்பு நல்லா திக்காக வரும் வர அவிய விட போகிறோம். தண்ணியெல்லாம் வத்தி எங்களோட குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மசாலா பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். மசாலா பவுடர் வந்து நாங்கள் வறுத்து இடித்து வச்சுருக்குறோம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடலாம். அடுப்பில் இருந்து கறியை இறக்கிட்டு இந்த கொதியெல்லாம் போன பிறகு தேசி புளி விட்டுக்கொள்ள போகிறோம். இந்த இறைச்சி சமைச்சு முடிஞ்ச பிறகு தேசி புளி விடுறதால நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஃப்னா ஆட்டிறச்சி குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென், 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி, தர்சி.